ஹை வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பிஸியான பெண்களுக்கு ஏற்ற அழகு சாதன குறிப்புகள் என்னவென்று விரிவாக பார்க்கலாம். நீங்கள் மேக்கப்பை நெசிப்பவரா? மிகவும் நுட்பமாக மேக்கப் செய்து கொண்டு அலங்காரமாக காட்சி தருவதில் விருப்பம் கொண்டவரா? தினமும் பணிக்கு செல்வதற்கு முன் முகத்தை முழு அலங்காரம் செய்து கொள்ள போதிய நேரம் இருக்கிறதா? கடைசி கேள்வி உங்களை உற்சாகத்தை குறைத்திருக்கலாம் அல்லவா? மிகவும் பிஸியான பெண்களோ, உங்கள் கவலை எங்களுக்கு புரிகிறது. உங்கள் காலை நேரத்தை உடனடியாக அழகாக்கி உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கும் 4 பொருட்களை உங்களுக்காக கவனமாக தேர்வு செய்ய உள்ளோம். இவை பணத்திற்கு ஏற்றவை என்பதோடு மற்ற வேலைகளையும் கவனிக்கலாம். இவற்றை உங்கள் கை பைகளில் போட்டுக்கொண்டு போகிற போக்கில் கூட தயாராகலாம். எளிமையான ஃபவுண்டேஷன் கிரீம். ஃபவுண்டேஷன் மிகவும் அவசியமானவை. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு நேர்த்தி குறைவான சர்மம் இருந்தால் அவை மிகவும் அவசியம். ஆனால் இங்கு உண்மையை ஒப்புக்கொள்வோம். காலை நேரத்தில் முழுமையான ஃபவுண்டேஷனை பயன்படுத்துவதற்கான நேரம் உங்களுக்கு இல்லை. அதாவது, நீங்கள் தூங்குவதை நேசிப்பவர்கள் என்றால் உங்கள் குறைகளை மறந்து பூசிக்கொள்ள அதிக நேரம் தேவைப்படாத பொருட்களை தான் நீங்கள் நாட வேண்டும். உங்கள் சருமத்தின் மீது லேசாக அமரக்கூடிய பிபி கிரீம் அல்லது சிசி கிரீமை நாடவும். நீங்கள் குஷன் ஃபவுண்டேஷனை நாடலாம். காம்பாக்ட் பவுடர் வெளியே செல்லும் எல்லா பெண்களின் கை பைகளிலும் இருக்க வேண்டிய பொருள் காம்பாக்ட் பவுடர். வயர்வை இறப்பதம் மற்றும் முகத்தை தொடுவது உங்கள் ஃபவுண்டேஷனை பாதிக்கிறது. எனவே நண்பகல் அளவில் உங்கள் மேக்கப்பை டச் செய்வது அவசியம். ஆக உங்கள் கைப்பையில் காம்பாக்ட் பவுடர் வைத்திருப்பது மிகவும் உதவியாக இருக்கும். காம்பாக்ட் பவுடர் உங்கள் சருமத்திற்கும் மென்மையான பளபளப்பை தருவதோடு ஃபவுண்டேஷன் நீடித்து இருக்கவும் உதவும். வெப்பம் மிகுந்த நாட்களில் வெளியே செல்வதால் உண்டாகும் பாதிப்பான துளைகளையும் அடைக்கிறது. மஸ்காரா. பெண்ணுக்கு மிகவும் தேவையான பொருட்களில் மஸ்காரா ஒன்று. இவை உங்கள் கண்களுக்கு உடனடியாக தீர்க்கமான தன்மையை அளித்து உங்கள் கண்மைகள் புத்துணர்ச்சியோடு இருக்க வழி செய்யும். எப்போதும் உங்கள் கண்களை மெருகேற்ற மஸ்காரா தேவைப்படும் என்று தெரியாதது என்பதால் அதை எப்பொழுதும் கைகளில் வைத்திருப்பது நல்லது. மேலும் சுருளான மைகள் தேவையெனில் லாக்மி கலரிங் மஸ்காராவை முயற்சிக்கவும். அதே போல இமைகள் நீளமாக தோன்ற வைக்க விரும்பினால் லக்மி ஐ மஸ்காரா ஏற்றதாக இருக்கும். லிப்ஸ்டிக். நீங்கள் அநேகமாக பல வகையான லிப்ஸ்டிக்களை பயன்படுத்துபவராக இருக்க வேண்டும். அப்படியென்றால் இது உங்களுக்காக தான். வாய்ப்புள்ள போதெல்லாம் உங்கள் கைகளில் ஒரு சில லைட் லிப்ஸ்டிக்களை வைத்திருக்கவும். முஞ்சல்லது 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை லிப்ஸ்டிக்கை மீண்டும் பயன்படுத்த வேண்டி இருக்கலாம். மனநிலை அல்லது சூழ்நிலைக்கு ஏற்ற பொருத்தமான ஷேடோவை பயன்படுத்தலாம். எப்போதும் எந்த வண்ண லிப்ஸ்டிக் தேவை என சொல்ல முடியாது என்பதால் கைவசம் சில வண்ணங்களை வைத்திருப்பது நல்லது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.